நீங்க ஸ்டார் நியூஸ் ரீடர் ஆங்கர் ஆகணுமா? சிஏஏவின் கிராஷ் கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்க. சிஏஏ அகாடமி 21@gmail.com 7338-24242. பாஜகவினரை பழிவாங்கும் திமுகவின் போக்கு நெடுங்காலம் நீடிக்காது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். சென்னை பனையூரில் பாஜக கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாஜகவை சேர்ந்த வினோத்தின் குடும்பத்தினரை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பாஜக கொடிக்கம்பங்களை அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். தமிழகத்தில் இன்றிலிருந்தே நிறைய இடங்களில் கொடிக்கம்பங்களை அமைக்க ஆரம்பித்துவிட்டனர். அது எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு இன்னும் வேகமும் உத்வேகமும் கொடுக்கிறது. இந்நிலையில் திமுக தங்களின் நம்பர் ஒன் எதிரியாக பாஜகவை பார்க்க ஆரம்பித்துள்ளது. பாஜகவும் எங்களுடைய நம்பர் ஒன் எதிரியாக திமுகவை பார்க்க ஆரம்பித்துவிட்டோம். எனவே தேர்தல் களத்தில் சந்திப்போம். அதுவரை சண்டை சச்சரவுகள் நடக்கத்தான் போகிறது. இது ஜனநாயக அரசியலில் தவிர்க்க முடியாத விஷயங்கள். பாஜக தொண்டர்கள் இன்று 13 பேர் சிறையில் உள்ளனர். அதில் 6 பேர் அந்த கொடிக்கம்ப வழக்கில் சிறையில் உள்ளனர் என்று அண்ணாமலை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற இளைஞர்களை 80 வயதான முதியவர் ஒருவர் அடித்து விரட்டியுள்ளார். வடக்காடு பகுதியில் வசித்து வரும் வைரக்கண்ணு என்பவரின் வீட்டில் முகமூடி அணிந்து வந்த கும்பல் கொள்ளையில் ஈடுபட முயன்றது. வெளியில் சத்தம் கேட்டவுடன் வைரக்கண்ணு சுதாரித்துக் கொண்டார். மறைந்திருந்த கொள்ளையர்கள் முதியவரின் கழுத்தை நெரித்துவிட்டு வாசலுக்கு இழுத்து வந்தனர். அவர்களுடன் போராடி 4 பேரையும் சரமாரியாக தாக்கிய வைரக்கண்ணு வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து சென்று கொள்ளையர்களை விரட்டியடித்தார். இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் 4 பேரை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர். கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் அருகே செப்டம்பர் 28 பிரசன்னா என்பவர் கர்நாடகாவில் இருந்து கோவைக்கு நகைகள் வாங்கிச் சென்றார். பிரசன்னா என்பவரை பின்தொடர்ந்து வந்த கொள்ளை கும்பல் காரியமங்கலம் அடுத்த பூலாம்பட்டி அருகே காரை வழிமறித்து கடுமையாக தாக்கிவிட்டு காருடன் 5 கிலோ தங்கம், ரூபாய் 60 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். பிரசன்னா காரியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சேலம் சரக டிஐஜி ராஜேஸ்வரி மற்றும் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயசுதாஸ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக கரூர் டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. காரை மட்டும் கொள்ளையர்கள் விட்டு சென்ற நிலையில் தொடர்ந்து தனிப்படை போலீசார் 20 நாட்களுக்கும் மேலாக விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் 15 பேர் ஈடுபட்டதும் அவர்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்த குற்றவாளிகளை 10 தனிப்படையினர் பின்தொடர்ந்து வந்தனர். அப்போது சென்னையில் 5.9 கிலோ தங்கம் மற்றும் 19.5 லட்சம் பணம் பிடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான சுஜித், சரத், பிரவீன் தாஸ் ஆகிய 3 பேரையும் கோயம்புத்தூரில் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக சிகாபுதீன், சைனு, அகில், சதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். நேற்று இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான அந்தோணி மற்றும் சீரியஸ் மேத்யூ ஆகிய இருவரையும் காவல்துறையினர் சென்னையில் கைது செய்தனர். 9 குற்றவாளிகளிடம் இருந்து 4 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து கோவை மண்டல ஐஜி பவானி, சேலம் சரக டிஐஜி ராஜேஸ்வரி ஆகியோர் காரியமங்கலம் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பார்வையிட்டனர். பின்னர் தனிப்படை காவல்துறையினருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் குறித்து மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது. மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் வருமான சான்று தரவுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருமானம் உயர்ந்திருந்தால் அவர்கள் தகுதி நீக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளர்களின் இறப்பு, வருவாய் நிலவரம், 4 சக்கர மற்றும் கனரக வாகனங்கள் பதிவு, பத்திரப்பதிவு உள்ளிட்ட தரவுகளை மாதந்தோறும் சரிபார்க்க வேண்டும் என அறிவித்தது. பயனாளர்களின் பொது விநியோக திட்ட தரவுகள், சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தப்பட்ட விவரங்கள், நில உடைமை தொடர்பான தகவல்களை காலாண்டு அடிப்படையில் ஆய்வு செய்யவும் ஆணையிடப்பட்டது. பயனாளர்களின் தொழில் வரி செலுத்தப்பட்ட தரவுகள் மற்றும் மின்சார பயன்பாட்டு தரவுகளையும் அரையாண்டுக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சொத்து வரி செலுத்திய விவரங்கள், வருமான வரி செலுத்தப்பட்டதற்கான தரவுகளை ஆண்டுதோறும் சரிபார்க்கவும் ஆணையிடப்பட்டது.
மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியில்லாத விண்ணப்பங்களை நிராகரிக்கப்படும் எனவும், மேல்முறையீடு செய்ய விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இசேவை மையம் வழியாக விண்ணப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மலையக தாயகம் திரும்பிய தமிழருக்கான இயக்கம் சார்பில் பன்னாட்டு மாநாடு கோவை 100 அடி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இலங்கையிலிருந்து நீலகிரிக்கு வந்த மலையக தமிழர்களுக்கு நிலப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை தருமாறு முதல்வர் கேட்டார். தமிழக முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து 2 வாரங்களுக்கு முன்பாக அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து விமர்சனம் செய்து வரும் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அண்ணாமலைக்கும் மத்திய இணையமைச்சர் எல். முருகனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்றும், என்னுடைய நேர்மையை பேசுவதற்கு அண்ணாமலைக்கும் மத்திய இணையமைச்சர் எல். முருகனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்றும், என்னுடைய நேர்மையை பேசுவதற்கு அண்ணாமலைக்கோ எல். முருகனுக்கோ பாஜகவுக்கோ அருகதை இல்லை என்றும் ஆவேசமாக பதிலளித்தார். அந்நிய ஆபத்து சக்திகளால் இயக்கப்படும் ராகுல்காந்தி, கோரப்பிடியில் காங்கிரஸ் என்று தமிழக பாஜக பரபரப்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் ஜார்ஜ் சோரஸ் என்பவர் நியூயார்க்கில் இருந்து கொண்டு தன்னை சர்வ வல்லமை கொண்டவராக கருதி வருகிறார். உலகம் தன்னால் இயங்குவதாக நினைக்கிறார். உலகமே ஒரு நாடகம் என கருதி மனிதர்களை தன் கைவிரலில் ஆட்டி படைத்து வருகிறார். லாபம் சம்பாதிப்பதற்காக பல நாடுகளிலும் பல நிறுவனங்களிலும் நிதி நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சினைகளை உருவாக்கியுள்ளார். பல நாடுகளின் அரசாங்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவும் அவற்றை கவிழ்க்கவும் நிதியுதவி செய்கிறார். சோரஸுக்கு தேசியவாதமும் தேசியவாதிகளையும் பிடிப்பதில்லை. இந்தியாவின் மீது இவர் தீய பார்வையை வைப்பதற்கு இதுதான் முதல் காரணம். ஒருபுறம் பாஜக ஆட்சியின் அமைதி காலம் நடந்து வருகிறது, மறுபுறம் அதை சோரஸ் விஷமாக்குகிறார். சோரஸின் இந்த செயலுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ஆதரவு அளித்து வருகிறார். ஜார்ஜ் சோரஸ் கரம் பிடித்த காங்கிரஸ் இந்தியாவை அழிவு பாதையை நோக்கி கொண்டு செல்கிறார்கள். அமெரிக்க கோடீஸ்வரரான சோரஸ் தனது திட்டத்தை நிறைவேற்ற எந்த நிலைக்கும் செல்லலாம். இதற்காக அவர் மில்லியன் கணக்கான டாலர்களை தண்ணீர் போல செலவிடுகிறார். இந்தியாவின் நலனுக்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட அனைத்து மசோதாவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சோரஸ் நிதியுதவி செய்கிறார். பாரத இணைப்பு யாத்திரையின் போது சோரஸ் ஆட்கள் ராகுல் காந்தியுடன் கைகோர்த்து நடந்து வந்தனர். சோனியா காந்திக்கு நெருக்கமான அர்ஷ்மந்தர் சோரஸின் பணத்தில் இந்தியாவிற்கு எதிரான செயல்களையும் செய்து வருகிறார். இந்திய பிரதமர் மோடியை சர்வாதிகாரி என்று கூறிய சோரஸ் தனது வெறுப்பை காட்டியுள்ளார். ஆனால் இன்று ராகுல்காந்தி அந்நிய சக்திகளின் கை பொம்மையாக இருக்கிறார். ராகுலின் ரிமோட் சோரஸ் கையில் உள்ளது. வெளிநாட்டில் உள்ள சோரஸ் என்ன சொன்னாலும் ராகுல்காந்தி அப்படியே செய்வார் என்று அந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விதை ஒன்று முளைத்து பெரும் விருட்சமாக வளரும் போது பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்வது இயற்கையே என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில், தடைகளை எல்லாம் தகர்த்து வளர்ந்து பலருக்கும் உதவும் மரமாவது அந்த விதையின் இயல்பு. தமிழக பாஜகவும் அப்படித்தான். ஊழல்வாதிகளுக்கும் வாரிசு அரசியலுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எதிரானது பாஜக. நம் வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் பயணிக்கும் பாதை மிகச் சரியானது என்பதையே உணர்த்துகிறது. வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் பாரத பிரதமர் மோடி தலைமையில் பாஜக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட ஊழல் கட்சிகளுக்கு இந்த உண்மை தெரிந்திருப்பதால் பயத்திலும் பதட்டத்திலும் தொடர்ந்து தவறு செய்து வருகிறார்கள். சாதாரண ஒரு கொடிக்கம்பத்தை அகற்ற மாநகர காவல்துறை ஆணையர் அளவிலான அதிகாரியை முன்னிறுத்தும் போதே திமுகவின் நடுக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. திமுக உள்ளிட்ட கட்சிகளின் நடுக்கமே நமது சிறப்பான களப்பணிக்கான அங்கீகாரம். ஊழல் மற்றும் மக்கள் விரோத திமுகவை அம்பலப்படுத்துவதே நம் மீதான திமுக அரசின் அடக்குமுறைக்கான முறையான பழிவாங்குதல். மக்களுக்கான நமது நலப்பணிகளை தொடருவோம். சுயநல அரசியல் செய்யும் திமுகவின் முகமூடியை மக்கள் மத்தியில் கிழித்தெறிவோம் என்று கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஹைதராபாத் சிலகாலகுடா காவல் நிலைய அதிகாரிகள் 18ஆம் தேதி இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அவ்வழியே வந்த காரை காவலர் மகேஷ் என்பவர் நிறுத்த முயற்சித்தார். முதலில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி விரைந்து சென்ற நிலையில் அதற்கு பின் வந்த கார் காவலரின் மீது ஏற்றி சென்றது.
படுகாயமடைந்த காவலரை அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவில்பட்டி ஆசிரியை கருத்துக்களை பாராட்டி தமிழில் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார் பிரதமர் மோடி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் யசோதா. இவர் கோவில்பட்டியில் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடி மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால வளர்ச்சியை உருவாக்கும் வகையில் உருவாக்கிய பரீட்சா பே சர்ச்சா என்ற இயக்கத்தில் யசோதா கல்வி மற்றும் மாணவர்களின் தனித்திறன்கள் வளர்ச்சி குறித்து தனது கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். ஆன்லைன் மூலமாக தனது தலைப்பு குறித்து கருத்துக்களை கூறியுள்ளார். குறிப்பாக பள்ளியில் கல்வி மட்டுமன்றி மாணவர்களின் பல்வேறு தனித்திறமைகளை வளர்க்கும் கல்வியாக இருக்க வேண்டும் எனவும், தலைமை பண்பு பொதுமக்களிடம் எவ்விதமாக தயக்கமில்லாமல் தங்களது கருத்துக்களை எடுத்துரைப்பது தொடர்பாக கூறியுள்ளார். ஆசிரியை யசோதா தெரிவித்த கருத்துக்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானவையாக இருப்பதாகவும், அதற்கு தனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி ஆசிரியை யசோதாவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பிய கடிதம் தமிழில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை போல மத ரீதியான காரணங்களுக்காக இந்தியா ஒருபோதும் போர் செய்ததில்லை என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தினர். 2 மணி நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணைகளில் பலர் உயிரிழந்தனர். அதை சற்றும் எதிர்பாராத இஸ்ரேல் சில மணி நேரங்களில் பதில் தாக்குதலை தொடங்கியது. இந்த மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது. இதுகுறித்து நாக்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இப்போது போர் நடக்கிறது. ஆனால் இந்தியா ஒருபோதும் மத ரீதியிலான காரணங்களுக்காக போர் செய்ததில்லை. ஏனெனில் இந்திய கலாச்சாரம் அனைத்து நம்பிக்கைகளையும் மதிக்கிறது, அனைத்து பிரிவினரையும் மதிக்கிறது. அந்த கலாச்சாரம்தான் இந்து கலாச்சாரம். உலகின் பிற பகுதிகளில் போர் நடக்கிறது, உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஹமாஸ். ஆனால் நம் தேசத்தில் இதுபோன்ற சண்டைகள் ஏற்பட்டதில்லை என்று தெரிவித்துள்ளார்.